அனைவருக்கும் வணக்கம் ஆலயம் வழிபாடுன்ற நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ரெகுலர் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் அக்கௌண்ட் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டு அங்கே நோட்டிகேஷன் வரும் ஈஸியாக நீங்கள் நம்ம லிங்க்கை பார்க்க முடியும் துர்கை அம்மனை எப்படி வந்து வழிபடுறது துர்கை அம்மன் வழிபடுறனால என்ன நமக்கு நன்மைகள் அடையுது அடைய முடியும் துர்கை அம்மனை எந்தெந்த முறையில் வழிபடுறதுனால துர்கை அம்மனோட அனுக்கிறக நமக்கு சீக்கிய சீக்கிரத்துல கிடைக்கும்ன்றத ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் துர்கை அம்மனுக்கு வந்து பிடித்தமானது வந்து எலுமிச்சை பழம் மாலை எலுமிச்ச பழ விளக்கு போடுறதுனால துர்கை அம்மனுடைய அருள் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் துர்கை அம்மனுக்கு வந்து சிகப்பு அருளி அரளிப்பூ எல்லாருக்குமே தெரியும் சிகப்பு அரளிப்பூ வந்து சாமிக்கு வந்து சாத்துவாங்க மல்லிகைப்பூ அம்மனுக்கு பிடிச்சமானது சிகப்பு அரளிப்பூவும் மல்லிகைப்பூவும் வந்து நீங்கள் வந்து சாத்தி வழிபடுறதுனால ரொம்ப விசேஷம் ராகுகால பூஜை வந்து அம்மனுக்கு வந்து மிக விசேஷமான ஒரு நாளாகும் செவ்வாய்க்கிழமை வந்து மூணு நால்ரைத்தில் நாலரை வந்து நீங்கள் எலுமிச்ச பழம் ஒரு எலுமிச்ச பழம் வாங்கி அதை ரெண்டாக கரெக்டாக கட் பண்ணி அதை பிழிஞ்சு ரெண்டு அந்த எலுமிச்ச பழத்தை வந்து திருப்பி மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு எலுமிச்சப்பழம் அந்த பாகத்துக்கு வந்து ரெண்டு திரி போடுங்க பஞ்சு திரி போடுங்க நெல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றுங்க நெல்லெண்ணெய் ஊற்றலாம் அல்லது நெய் தீபம் போடலாம் நெய் நெய் சுத்தமான பசு நெய்யா வாங்கிக்கோங்க வாங்கி ரெண்டு திரி போட்டு விளக்கேற்றுங்க குங்கு மஞ்சள் கண்டிப்பாக வைங்க அந்த விளக்கு ஏற்றினோன்னே அந்த விளக்குக்கு கண்டிப்பா அரளிப்பூ வைங்க சிகப்பு அரளிப்பூ வைங்க இந்த மாதிரி ஒன்பது வாரம் அஞ்சு வாரம் ஏழு வாரம் பத ஒன்பது பதினோரு வாரம் இருபத்தி ஒரு வாரம் அந்த மாதிரி ஒத்தையில் வர மாதிரி நீங்கள் உங்கள் வேண்டுதலை உங்களுக்கு அளவுக்கு உங்களால் விளக்கு போட முடியுதோ அந்தளவுக்கு வச்சுட்டு அது முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் திருமண தடை இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி வந்து ராவுகால பூஜை நம்ம துர்கை அம்மனுக்கு பண்ணும்போது தொழில் விருத்தியாகும் ஏதாவது மன கஷ்டம் வீட்டில் வந்து மனக்குழப்பம் சண்டை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய சரி பண்ணி கொடுப்பாங்க துர்கை அம்மன் தொழில் பிரச்சனை ஏதாவது நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு எனக்கு பிஸ்னஸ் இந்த மாதிரி ரொம்ப நல்ல அளவில் வரணும் இல்லை வேறு ஏதாவது புது பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இறைவனோட துர்கை அம்மனோட அருள் புரியணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிகிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்க இந்த மாதிரி விளக்கு போட்டுட்டே வரும்போது கண்டிப்பாக கடவுளுடைய துர்கை அம்மனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி துர்கை அம்மனுக்கு வந்து நீங்க அர்ச்சனை பண்ணும்போது விளக்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் உங்கள் பேர் சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் துர்கை அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து லெமன் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் துர்கை அம்மனுக்கு வந்து லெமன் சாதம் வச்சு நீங்கள் நைவேதியம் பண்ணலாம் சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய மகாசக்தியாக துர்கை அம்மன் தாய் வந்து இருக்காங்க தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து ராகு ராகுதோஷத்தினால் வந்து திருமண தடை வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ஏற்படும் ராகு தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அம்மனை வந்து நீங்கள் விளக்கு போடுறது மூலயமாக கண்டிப்பாக வந்து உங்களுடைய ராகு தோ தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து நிவர்த்தி ஆகும் அம்மனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் பால் வாங்கி கண்டிப்பாக கொடுங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் அம்மனுக்கு வந்து பால் வாங்கி கொடுங்க செவ்வாய்க்கிழமை விளக்கு போ விளக்கு வந்து கண்டிப்பாக போடுறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையும் போடலாம் அமாவாசையும் பௌர்ணமியும் துர்கை அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாளாக வந்து கருதப்படுகிறது இந்த மாதிரி நீங்க வேண்டுதல் வச்சு நிறைவேறின உடனே நீங்க கண்டிப்பாக நீங்க வேண்டுதல் வைங்க வேண்டுதல் வச்ச நிவர்த்தி ஆன உடனே அம்மனுக்கு வந்து ஒரு புடவை சாத்திர அந்த மாதிரி சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அபிஷேகம் பண்ணி எப்பவுமே நீங்க எந்த சாமிக்கு நீங்க அபிஷேகம் பண்ணாலும் நீங்க வீட்டில் இருந்து நீங்கள் துணி கொண்டு போகணும் சாமிக்கு கொண்டு போகணும் இல்லை அயர்க்கிட்டே நீங்கள் பைசா கொடுத்தாலும் அவங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க ஏன்னா சா ஒரு நிறைய பேர் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க புடவைலாம் சாத்தாமல் விட்டுருவாங்க அப்படி கிடையாது கண்டிப்பாக வந்து புடவை சாத்தணும் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொண்டு போங்க இல்லை அயர்க்கிட்ட சொல்லி அவங்களே வாங்க சொல்லி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் எண்ணங்கள் துர்கை அம்மன் தாயார் வந்து ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க துர்கையம்மனை வழிபடுறதுனால உங்களுக்கு தைரியம் மன தெளிவு நல்ல சிந்தனை நல்ல ஆற்றல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கு துர்கை அம்மன் கொடுப்பாங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடியவங்க அம்மன் வழக்கு பிரச்சனை சகல பிரச்சனைகளை வந்து தீர்வு காண தீர்வு காணுவதற்கு துர்கை அம்மன் நீங்கள் வழிபடலாம் கோர்ட்டு கேஸ் ஏதாவது உங்களுடைய சொத்து வராமல் பிரச்சனையாக இருந்ததுன்னா நீங்கள் துர்கை அம்மனுக்கு இந்த மாதிரி விளக்கு போட்டுட்டு வாங்க விளக்கு போட்டுட்டு இது முடிஞ்ச உடனே இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் சாமிக்கிட்டே வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் எண்ணம் நிறைவேறும் நிறைவேறினவுடனே சாமிக்கு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி புடவை சாத்தி நீங்கள் நைவேதயமா சக்கரை பொங்கல் எலுமிச்ச பழ அந்த மாதிரி சாமிக்கு வந்து செஞ்சு வைச்சு பூஜை பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் செய்யும் போது நம்ம குடும்பத்தில் இருக்க தடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி வீட்டில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக நடக்கும் நிறை நிறைவேற்றுவாங்க துர்கே அம்மன் தாயார் திருமண தோஷத்தெல்லாம் நீக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுப்பாங்க வெள்ள வெள்ளி கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து துர்கை அம்மனுக்கு வந்து பெண்கள் தான் விளக்கு போடணும் அப்படி போட அப்படி போட முடியல அம்மா பெண்கள் வந்து எங்கேயா வெளியில வெளியில் போயிருந்தாங்கனாக்கா அவங்களுடைய ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் வச்சு அம்மா வந்து பூஜை பண்ணலாம் இப்போ ஆண்களும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து விளக்குலாம் போடுறாங்க லாஸ்ட் டைமும் வந்து நம்ம துர்கை அம்மனை வந்து எப்படி வழிபடுறதுன்றதை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக போய் நம்ம சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பணமே நன்மை என்ற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் நான் அதில் போட்டிருக்கேன் நான் நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸே பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்